ஜம்ேர்களுக்கு அன்பான வணக்கம் அதிகாரம் இருபத்தொன்று தீவினை அச்சம் இருநூற்று இரண்டாவது குரட்பாவை பற்றி நாம் இப்பொழுது தீயவை தீயினும் அஞ்சப்படும் தீயவை தீய பயத்தலால் தீயவை தீனும் அஞ்சப்படும் தீய செயல்களும் தீயும் மக்களுக்கு அழிவை தரும் பெரும்பாலும் தீய செயல்கள் மக்களுக்கு அழிவைத்தான் தரும் தீய செயலை செய்கின்றவனுக்கும் அழிவைத்தான் தரும் அதனுடைய இயல்பே என்னவென்றால் எவன் தீய செயலை செய்கின்றானோ அவனையும் எந்த இடத்தில் அந்த தீய செயல் நடைபெறுகிறதோ அந்த இடத்தில் உள்ளவர்களையும் அழிக்கக்கூடியதுதான் அந்த தீய செயலுடைய குணம் அதனுடைய இயல்பு அந்த அப்படிப்பட்ட தீய செயல்களை நாம் நினைக்க கூடாது தீனம் மஞ்சப்படும் ஒரு இடத்திலே கொழுந்துவிட்டு தீ எரிகிறது அந்த இடத்திலே அந்த தீயிலே கை வைப்பதற்கு அதன் அருகிலே போய் நிற்பதற்கு யாராவது விரும்புவார்களா அது எரித்துவிடும் சுட்டுவிடும் காயத்தை ஏற்படுத்தும் ஏன் சில நேரத்தில் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் ஆகையினாலே தீய செயல்கள் செய்தால் கூட ஓரளவு தப்பித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறார்கள் சில பேர் இல்லை அது தவறு தீயிலே அகப்பட்டால் கூட ஓரளவு தப்பித்துக் கொள்ளலாம் ஆனா தீய செயல்களை செய்தால் தப்பிக்க முடியாது என்பதுதான் இந்த குரல் சொல்லுகின்ற ஒரு கருத்து எல்லோரும் நினைக்கின்றார்கள் தீயை விட தீயவை பரவாயில்லை என்று நினைப்பார் அது தவறு மிக தீய செயல்கள் தான் மிக கொடியது தீயை விட மிக கொடியது தீய செயல் ஏனென்றால் தீய செயலை செய்தால் கூட தீய செயல்கள் செய்கின்றவர்கள் யாருமே நன்மை அடைவதே இல்லை அவருக்கும் நன்மை கிடைக்காது மற்றவர்களுக்கும் நன்மை கிடைக்காது தீமைதான் ஏற்படும் ஆனால் தீ பரவாயில்லை அந்த தீயினாலே உணவு சமைக்கலாம் அந்த தீ பல கருவிகளை செய்வதற்கு பல தொழிற்சாலைகளிலே ஏன் மின் உற்பத்தி செய்வதற்கு கூட அந்த தீ பயன்படுகிறது உணவு சமைப்பதற்கு மட்டுமல்ல அந்த தீ என்பது எத்தனையோ வழிகளில் பயன்படுகிறது ஆனால் அதை தவறாக பயன்படுத்துகின்ற பொழுதுதான் வேண்டுமென்றே தீயை ஒரு வீட்டின் மீது போடுவதோ அல்லது வாகனங்கள் மீது தீயை கொட்டுவதோ வைப்பதோ அது அழிவை தரும் ஆனால் தீயை விட கொடுமையான அழிவை தரக்கூடியது தீய செயல்கள் தான் தீய செயல்கள் தீயை விட கொடியவை அப்படிப்பட்ட தீய செயல்களை செய்வதற்கு அஞ்ச வேண்டும் அது தீய செயல்கள் எப்பொழுது நன்மையே தராது தீய தீயவற்றைத்தான் தரும் நமக்கு தீமையைத்தான் தரும் தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும் அஞ்ச வேண்டும் அஞ்சுவது அஞ்சாமை பேதமை நெருப்பை பார்த்து அஞ்சுகிறோம் அதைவிட தீய செயல்களை பார்த்து அல்லது தீய செயல்கள் செய்கின்றவனை பார்த்து அஞ்ச வேண்டும் மிக கொடிய ஒரு தீய செயல் ஒரு இடத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு நாம் எல்லாம் அஞ்ச வேண்டும் இந்த இப்படிப்பட்ட தீய செயல் செய்வதனாலே சமுதாயத்திற்கு எவ்வளவு அழிவு ஒரு பேருந்தை கொளுத்துகிறார்கள் என்றால் அந்த பேருந்து என்ன விலை பல லட்சம் அதனாலே எவ்வளவு பேர் அந்த பேருந்தில பயணம் செய்தவர்களுக்கு இழப்பு உயிர் இழப்பு அது மட்டுமல்ல பக்கத்தில் தீப்பிடித்து எரியும் வாகன போக்குவரத்து தடைபடும் இப்படிப்பட்ட செயல்கள் எல்லாம் தீய செயல்கள் இதை எண்ணக்கூடாது யாரும் செய்யக்கூடாது நினைக்கக்கூடாது ஏனென்றால் தீயை விட மோசமானவை இந்த தீய செயல்கள் இந்த தீயை நினைக்கின்ற பொழுது எவ்வளோ நாம் அஞ்சுகிறோமோ அதை விட அதிகமாக அஞ்ச வேண்டும் தீய செயல்களை செய்வதற்கு தீயே பரவாயில்லை தீயை விட மோசமானது இந்த தீய செயல்கள் தீய செயல்களை நினைப் செய்வதற்கு நினைக்கக்கூடாது துணிச்சல் வரக்கூடாது அஞ்ச வேண்டும் என்று இந்த குரட்பா உணர்த்துகின்றது தீயவை தீயவை பயக்கும் தீவை தான் தரும் அதனால் விட இது மோசமானது என்று நாம் அதை செய்வதற்கு அஞ்ச வேண்டும் என்று இந்த குரப்பாக உணர்த்துகின்றது மீண்டும் நாளை சந்திப்போம்